சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்து இப்போ எம்டியாக இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு சைக்கிள் கடையில் போய் ஒரு வீல் கேட்டேன். அந்த மனுஷன் தரேன் தரேன் சொல்லிட்டு இன்னும் தராமே இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் வீல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து போன வீடியோக்கான கமெண்ட்ஸை வந்து ரிப்ளை பண்ணலாம். ஓகே, அவரோட கடை என்னன்னா அப்படியே போலாமா? கை அடிபடுறனால போல. ஓ சே 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 சே, என்னாச்சு கைக்கு? வேலை செய்ய மூவி பண்ணிச்சா? சரி, இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வந்தீங்களா? போயிடலாம். ஒரே நிமிஷம் இருக்கு, வண்டி திருப்பிங்க. இதோ இங்கே காலு, இங்கே ஏன் இப்போ இங்கேயே வச்சுங்க, இங்கே இங்கே வச்சுங்க. ஆ, அங்கே வச்சுங்க. போலாமா? எங்கன்னு சொல்லுங்க, போயிடலாம். இந்த வீல் தானா? ஓகே, கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரேன். ஆ ஓகேண்ணா. செவுத்தில் மாட்டுறது தான் எப்படின்னு தான் யோசிச்சேன் நான். செவுத்தில் ஒரு ஆங்கிள் மாதிரி செட் பண்ணி மழை பெய்ய ஆரம்பிக்குதே. இது நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அப்படி எதில் பண்ணிக்கிறீங்களா? மழை பெஞ்சு முடிஞ்சு இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் அ டிஃப்ரெண்டான கிளைமேட்டிங்க. அவர் வந்து அந்த வீலை தேய்ச்சிருக்காரு. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டுருந்தால அது வந்து இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக ரோட்டில் டிராஃபிக் கன்சஸ் வரும். ஹவு டு விளாகில் நான் சொன்ன டிப்ஸ் நானே நிறைய வாட்டி மீறுவேன். அதெல்லாம் வந்து கோச்சிக்காதீங்க, அதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸஸ். நான் இன்னும் அந்தளவுக்கு நல்லவனா மாறல. ஃபஸ்ட்டு என்ன கேமரா யூஸ் பண்ணணும், மைக்கு பற்றி சொல்லுங்க அப்படின்றது. நான் வந்து கோப்ரோ கேமரா 05 யூஸ் பண்ணுறேன். அண்டு கேமரா வந்து நீங்கள் என்ன கேமரா வேணால் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கேமரா எதுனாலும் யூஸ் பண்ணலாம். மொபைல் கேமராலே ஹெச்டி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆடியோ மட்டும் நல்லா பிக்கப் ஆகுதான்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆடியோ ரொம்ப முக்கியம். நல்ல மிஸ்ஸிங் வீடியோஸ் பேட்லி சென்னை விளாகர். ஆஹா, இன்னொரு விளாகர் வந்து என்ன மிஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பிபி என்னதான் ஆச்சு? பிபி வந்து என்ன ஆச்சுன்னா பிரதர், எங்களுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனி வந்து ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணுறோம். இனிமேல் அதில் வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லவே இல்லை. சொல்லும் போதே எனக்கே சோகமாக தான் இருக்குது. பட் அதான் சேடான உண்மை. இந்த மாதிரியான மோட்டிவேஷன் தான் எனக்கு வேணும். எப்போல்லாம் டைம் கிடைக்குது சத்தியமாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்டோர் இல்லைனா அவுட்டோர் எனி டாபிக் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ப்ளீஸ் அப்லோட் ரெகுலர்லி. ஹஹா, சிவராமி அப்படின்னு நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் ஏதாவது கேளுங்க, அதுக்கு நான் ஏதாவது பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். கேள்வியே கேட்காம எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் நான் எதை பற்றி பேசுறது? ஒய் நோ வீடியோஸ் தீஸ் டேஸ் ப்ரோ? பிரதர், என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எடிட்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். என்னென்னா ஒரு இண்டிபெண்ட் படம் ஒன்று. ஸோ இந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கிறதால என்னால் வந்து விளாக்ஸில் கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதான், வேறு எதுவுமே இல்லை. யூ ஆர் சோ க்யூட், கேன் லிசன் யூ டாக்கிங் ஃபார் டேஸ். ஹா, குட் ஒர்க். வி நீட் ட்ராவல் விளாக்ஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எனக்கு ஒரு ட்ராவல் பண்ணணும்னா ப்ரோ ஆசையாக இருக்குது. யார்? விவேக் வாசுதேவன். கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளில் கிளம்பலாம். இங்கே அதை வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்டைலில் வீடியோ டியூட்டோரியல் போடுங்க ப்ரோ. எக்ஸாம்பிள், கடைசியாக போன விளாக் எடிட் பண்ணி காமிங்க ப்ரோ. ஹேஷ்டேக் ஆஸ் சிவபுராணம். வெரி குட், உங்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஹேஷ்டேக் ஆஸ் சிவபுராணம் யூஸ் பண்ணதுக்காகவே வந்து எடிட்டிங் டியூட்டோரியல் ஏதாவது நான் போடுறேன். பட் கோபிநாத் இப்போ பண்ண முடியாது, கொஞ்ச நாள். இது எல்லாமே கொஞ்ச நாள் தான். நான் இப்போ வந்து இந்த மாதிரி வெட்டியாக பேசுறதுனா பேசிடலாம். அது எடிட்டிங் சொல்லித்தரனா அது கொஞ்சம் உட்காந்து வேலை செய்யணும். சைக் அப்டேட்ஸ், எங்களை மாதிரி யூடியூப் பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் யுவர் ட்ராவல் விளாக் ப்ரோ. யாருக்கோ ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம். நான் சொன்னால் போன வீடியோவில் ப்ரோ சந்தோஷம். நீங்கள் எங்கேருந்து போட்டாலும் போதும், ஆனால் வீடியோ போடுங்க போதும். அஜித் குமார், ஓ வரே லவ்ஸ், தேங்க்யூ மேன் அஜித். ஸோ இப்போ வந்து நந்திவரத்துலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹரிணி பிரசன்னா, டிப்ஸ் ஃபார் குட் மொபைல் கேமரா ஃபோட்டோகிராஃபி ஃபார் பிகினர்ஸ். ஓகே, டிப்ஸு ஃபார் ஃபோட்டோகிராஃபினா, ஓகே எனக்கு தெரிஞ்சது வந்து பேசிக்கலி ஃபோட்டோகிராஃபியில் மெயினாக மூணு விஷயம் தான். ஃப்ரேமிங்கு, சப்ஜெக்ட்டு, லைட்டிங்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங் வந்து
இப்போ ஃப்ரேமுக்கு சென்டராக சப்ஜெக்ட் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன் கரெக்டாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்காது. அதனால தான் வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ரூல் ஆஃப் தேர்டோட இந்த இந்த நாலு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த நாலு பாயிண்டில் அதாவது ஆஃப் சென்டராக வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு காரு இல்லை ஏதோ ஒரு மேட்ரு ஒரு வெஹிக்கிள் இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் ஃபேஸிங் வேறு சைடு இருக்குது, கேப் வந்து வேறு சைடில் இருக்குது, இது வந்து தப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சைடில் வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம்னா அது பேர் வந்து லீடிங் லைன்ஸு லீடிங் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ரேமிங் தெரிஞ்சு பேசிக்ஸ் இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது இதுதான் சப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட் எது வேணா இருக்கலாம், அது நீங்கள் எதை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதான் உங்களோட சப்ஜெக்ட். லைட்டிங்கிறது வந்து என்னென்னா சப்ஜெக்ட் மேலே எவ்வளோ லைட் வருது எப்படி லைட் வருது அப்படின்றது தான். மூணு விஷயம் இருக்குது பேசிக்காக ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்கில். கீ லைட், அதாவது சப்ஜெக்ட் மேலே டைரெக்டாக அடிக்கிற லைட் பேர் கீ லைட். அடுத்து வந்து பேக் லைட்டு, சப்ஜெக்டுக்கு பின்னாடிலேருந்து அடிக்கிற லைட் பேர் வந்து பேக் லைட். மூணாவது வந்து ஃபில் லைட். இப்போ இந்த மாதிரி கீ லைட்டை அடிக்கும்போது சப்ஜெக்டோட ஷேடோ இங்கே வரும். ஸோ இப்போ என்கிட்ட ரெண்டு லைட் இல்லை, ரெண்டு மொபைல் இல்லை, ஒன்று மொபைல் வச்சு தான் சும்மா பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மகிட்ட ரெண்டு லைட் இருந்துன்னு வச்சிங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு லைட் வச்சு அந்த ஷேடோ கட் பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, சும்மா டிப்ஸ் தான் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்கள். அப்படியே வித விதமாக ட்ரை பண்ணி எது உங்களுக்கு செட் ஆகுது எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சு நீங்கள் பார்த்து ஜாலியாக ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான். உஸ்மான் கேட்குறாரு, யோ சிவா நீனு இருக்கியா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கிற பத்தர் யூடியூப் டி செட் பார்த்தீங்களா, யூடியூப்பில் எப்பவுமே நம்ம வைப்போம். நம்ம ஏரியா பசங்க அப்படின்றவர் வந்து இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. விளாக்னாலே ட்ரெயின் இருக்கணும், இது சிவா சென்டிமெண்ட்டா, பட் இன்டோர் பண்ணுறதால ட்ரெயின் சொல் மட்டும் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அப்படியே சொல்லலாம், எனக்கு ட்ரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸாக எனக்கு வந்து ஒரு பெரிய பற்று இருக்குது ட்ரெயினில். முன்னாடிலாம் வந்து எம்டி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன், ட்ராவல் லாஸ் பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து சரி ஓகே இது மாதிரி ஒரு எண்டு கார்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் ஷார்ட் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் மேலே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எடுத்த ஒரு முடிவு தான் இது. விதூசன் இந்திரன் ஆஃப்டர் லாங் டைம், எஸ் அண்ட் அதுதான் முதல் கமெண்ட்டாக இருந்தது. ஸோ பின்னாடிலேருந்து படிச்சுட்டே வந்தேன், இப்போ எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டேன். வாங்க அது ரெடியேஷன் பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஆ டீயா இல்லை ப்ரதர் இருட்டு இருக்கட்டும், ஆனால் அடுத்த நான் கிளம்புறா. தேங்க்ஸ், பாருங்களேன் பாசமாக டீ வாங்கி தராங்க. ஃபோன் மாதிரியா ஃபோனில் பேசுங்க, ஃபோன்லாம் பேசுங்க, வெறும் கேமரா வீடியோ. நன்றி, ஒரு வாரம் ஆளே விட்டோம். பரவாயில்ல, வீல் வந்துச்சு, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? ஆல்ரெடி இங்கே வந்து ஆணி இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த வீலை இந்த இடத்துல அடிக்க முடியுமா அப்படின்றது தான் இப்போ முயற்சி. அது இத்தினோண்டு ஆணி, அதை அடித்த கேப்பில் இவ்வளோ பெரிய இதை எப்படி அடிக்க முடியும்? அந்த ஹோல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹோலில் இந்த மாதிரி ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது. நிற்குதே, சுற்றுதே, இருந்தால் என்ன வேணும்? ஸோ அப்பப்போ நான் வந்து சுற்றி சுற்றி விளையாடுறதுக்கு தான் வந்து இதை நான் ஆக்சுவலாக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸ்வீட், வெள்ள பயிரமாக மழை பெய்து. ஓகே, இங்கிலீஷ் வந்து என்னது, ஆ வீடியோ முடிச்சிக்கலாம் போதும், ரொம்ப லென்த்தாக போயிருக்குது. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி. அண்டு என்னென்னா இப்படியே முடிக்காமல் நான் 2 days பேக் வந்து காசிமேடு போயிருந்தேன் ஏர்லி மார்னிங்கு. ஸோ அப்போ வந்து சும்மா சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருந்தேன், மியூசிக்கெலாம் கட் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுதான் எடுத்தேன் அந்த ஷார்ட்ஸ்லாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஆடியோ லைவாகவே பிடிச்சிச்சு. ஸோ அப்படியே வந்து ராவாக அந்த கட்ஸ் மட்டும் உங்களுக்காக அப்படியே என்ஜாய், அது பிடிச்சிருந்தா என்ஜாய். கூட கூடிய
பேப்பரில் போகிறோம்.